அருள் புரியும் கதிர்காம கந்தன். இலங்கை திருநாட்டில் மொன்றாகல மாவட்டத்தின் கதிர்காம பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கதிர்காம கிராமத்தில் மாணிக்கக்கங்கை அருகில் இந்த கதிர்காம புனித ஸ்தலம் அமையப்பட்டிருக்கின்றது. கதிர்காம கந்தனுடைய ஆலயத்தை அண்மித்த உடனே நாங்கள் இந்த பூசை பொருட்களையும் இந்த பூசை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூசை தட்டுக்களையும் காணக்கூடியதாக இருக்கும். ஆலயத்திற்கு செல்கின்ற அனைவரும் கட்டாயமாக இந்த பூசை பொருட்களை வேண்டி செல்வார்கள். இது வேண்ட வேண்டும் என்பது கட்டாயமல்ல, ஆனால் கட்டாயமாக அனைவரும் வேண்டி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது குறைந்த விலைகளிலும் கூடிய விலைகளிலும் காணப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த கதிர்காம ஆலயத்துக்கு உள்ளே அந்த கதிர்காம கந்தனுடைய சன்னிதியை தரிசிக்கிறதுக்கு முன் நுழைவாயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மயிலும் யானையும் இரண்டும் இணைந்த வாரான ஒரு வழகான தோற்றத்தை கொண்டு இந்த நுழைவாயில் அமையப்பட்டிருக்கின்றது. இது ஆரம்ப காலங்கள் ஒரு காட்டு பகுதிக்குள் அமைக்கப்பட்டதால் இந்த சிறப்புகள் காடுகள் என்று சொல்லி சொன்னாலே மயிலும் யானையும் கூடுதலாக இந்த காட்டுக்குள், அதாவது கதிர்காம காட்டுக்குள் காணப்பட்டதால் அந்த அமைப்புகளை இன்றைக்கும் இந்த கட்டிடங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் ஆரம்ப காலங்களிலிருந்து, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காணப்படுற கதிர்காம கந்தனுடைய அந்த மூலஸ்தான கோயில். அந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இலை குலைகளை போட்டு ஒரு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து ஆலயத்தினுடைய உள் நுழைவாயில் காணப்படுகிறது. ஆலயத்தினுடைய முள் நுழைவாயில் உள்ளுக்குள்ளே அந்த மூலஸ்தானம் இருந்தால் கூட எண்டைக்கும் எப்பையும் நாங்கள் இந்த ஆலயத்தை தரிசிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த முன்னுக்கு இருக்கிற திரைச்சிலையை தவிர வேறு எந்த இடத்தையும் நாங்கள் பார்வையிடலாது. அப்படியான ஒரு ரகசியமான ஒரு உண்மை நிறைந்த ஒரு விடயமாகத்தான் இந்த கதிர்காமக்கந்தனுடைய மூலஸ்தானத்துக்குள்ளே அந்த கதிர்காமக்கந்தன் அமைந்திருக்கிறார் என்ற விடயத்தை இங்கே இருக்கிறவங்க கூறுறாங்க. இருந்தாலும் இந்த கதிர்காமம் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு கதிர் உருவாகி அந்த கதிர் மூலமாக முருகப்பெருமான் தோற்றம் பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றது. அந்த முருகப்பெருமான் ஒரு அழகான வடிவமுடையவர், அந்த அழகு காமத்தை ஏற்படுத்தும் என்பார்கள். அப்படியான அந்த கதிர் மூலமாக தோற்றம் பெற்ற அழகான முருகன் அமைந்திருக்கிற இடம்தான் இந்த கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்றது. கதிர்காமத்தில் அமர்ந்திருந்த இந்த முருகப்பெருமான் கதிர்காமத்திலே பிறந்து வளர்ந்த வள்ளியம்மாவை காதலித்து திருமணம் செய்து அந்த காதல் லீலைகள் புரிந்த இடம்தான் இந்த கதிர்காமம் என்பதாலும் இந்த கதிர்காமம் என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரராக இந்த முருகக்கடவுள் அமைந்திருக்கின்றார். இந்த கதிர்காம சன்னிதியிலே இன்னும் ஒரு அற்புதமான காட்சியினை இந்த காணொளியில் பதிவிடக்கூடியவாறு இருந்திருக்கின்றது. அதாவது மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திலிருந்து பாத யாத்திரிகளாக வந்து வருகிற இந்த 7000க்கும் மேற்பட்ட பாத யாத்திரிகளை நாங்கள் சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இவர்கள் 72 கிலோமீட்டர் தங்களுடைய பாதங்களால் நடந்து காடுகளையும் சேறுகளையும் மலைகளையும் நீர்களையும் கடந்து இந்த சன்னிதியிலே தங்களுடைய பாதங்களை பதிப்பதை இந்த காணொலியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி பாத யாத்திரையாக வருகிற ஒரு பூசகர் இவ்வாறு கூறுகின்றார். சரவணை ஸ்ரீ செல்ல கதிர்காமம் பொன்னி திருத்தலம் கதிர்காமபுரம் வேலனை யாழ்ப்பாணம். அன்பானவர்களே, இந்த கதிர்காமம் என்றது அனைத்து அடியார்களும் கூடான கூடிய அடியார்களும் இந்த கதிர்காமத்துக்கு வார நோக்கம் அறிஞ்சு கொள்ள வேண்டியது. கதிர் என்றால் ஒளி, அந்த ஒளியை பார்க்கறதுக்காக பாதையாக கிரிவலம் அனைத்து அடியார்களும் ஜாதி மத வேதமின்றி கதிர்காமம் வாரார்கள். கதிர்காமக்கந்தன் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதியில் கதிர்காமக்கந்தனுக்கான ஆலயம் ஒன்றும், அதே மாதிரி மாணிக்க பிள்ளையாருக்கான ஆலயம் ஒன்றும், அதேபோன்று புத்தருக்கான ஒரு ஆலயம் ஒன்றும் இங்கே நிறைவரிசையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆலயத்தை சுற்றி வர மதில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 4 வாயில்கள் இந்த மதில்களில் காணப்படுகின்றது. ஒரு வாயில் பிரதான வாயிலாகவும், அதற்கு நேராக இருக்கின்ற மறுவாயில் கிரிவிகாரைக்கு செல்கின்ற வாயிலாகவும், இன்னொரு வாயிலூடாக இந்த காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கின்ற இந்த காவல் தெய்வத்திற்கு செல்கின்ற வழியாகவும், அதே போன்று மாணிக்க கங்கைக்கு செல்கின்ற வழியாகவும் ஒரு வாயில் காணப்படுகின்றது.
அதே போன்று கிழக்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கின்ற வாயில் வந்து தெய்வானையம்மன் ஆலயத்திற்கும், அதே போன்று இந்த ஜாத்திரியை தொடங்கிய சித்தர்களுடைய சமாதி நிலையில் இருக்கின்ற அந்த சமாதிகளை பார்வையிட செல்கின்ற வழியிலாகவும் காணப்படுகின்றது. தற்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அரசமர நிலையிலே அமைந்திருக்கின்ற இந்த புத்த பெருமானை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இத்தகைய மூன்றாம் நூற்றாண்டுக்கு முதல் இருந்து வெள்ளரசு இலையினை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாட்டு ஸ்தலமாக மாறியதாக இந்த இங்கிருந்தவர்கள் இதை பற்றி கூறுகின்றார்கள். அன்றிலிருந்து இன்று வரை இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாசஸ்தலமாக இன்றைக்கும் வழிபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே அந்த தாது தந்தங்களோடு இணைந்த வெள்ளரசினுடைய சிறப்பு பெற்றொரு இடமாக இது விளங்குகின்றதா. கதிர்காம கதனுடைய ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக இன்னும் ஒரு வரலாற்று கதை காணப்படுகின்றது. அதாவது இலங்கையை ஆட்சி செய்த துட்டகை முழு மன்னன் ஆட்சி காலத்திலே பல்வேறு மன்னர்களோடு துட்டகை முழு மன்னன் போட்டி போட்டு போர் செய்து தோல்வியடைந்து கதிர்காம பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு வயோதிபர் அமர்ந்திருந்ததாகவும், அந்த வயோதிபர் தனக்கொரு தான் வெயிலுக்குள் இருப்பதாகவும், தனக்கொரு கூடாரம் ஒன்றை, அதாவது மேலே இலைகுலையை வைத்து ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து தருமாறு கேட்டதற்கு துட்டகை முழு மன்னன் அதனை அமைத்து கொடுத்ததாகவும், அந்த முனி வயோதிபர் தாங்கள் அமைத்து தந்ததுக்காக வேண்டி என்ன வேண்டும் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கேட்டதாகவும், அவர் துட்டகை முழு மன்னன் சிரித்து கொண்டு நான் படைகளிடமிருந்து தோல்வியுற்று வருகிறேன், இந்த படைகளிடமிருந்து எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று பகடியாக கேட்டதாகவும், அதற்கு அந்த வயோதிபர் ஒரு பட்டயம் ஒன்றிலே எழுதி அந்த பட்டயத்திலே நீ வென்று வருவாய் என்று சொல்லிய வசனங்கள் இருந்ததாகவும், அதனை துட்டகை முழு மன்னிடத்திலே கொடுத்து அனுப்பியதாகவும், துட்டகை முழு மன்னன் சென்று அந்த போரிலே வெற்றியெல்லாம் பெற்று மீண்டும் வருகை தந்த சந்தர்ப்பத்திலே இங்கே அந்த வயோதிபரை காணாமல் போனதாகவும், துட்டகை முழு மன்னனுடைய அந்த படைத்தளபதி இது முருகக்கடவுள் என்று சொன்னதாகவும் வரலாறு கூறுகின்றது. இது ஸ்ரீ தெய்வானையம்மன் ஆலயம் முருகன் ஆலயத்திற்கு எதிர்ப்புறத்தில் அமையப்பட்டிருக்கின்ற ஆலயம்தான் இந்த தெய்வானையம்மன் ஆலயம். முருகக்கடவுள் இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அசுரர்களை அழிப்பதற்காக வருகை தந்ததாகவும், வருகை தந்த சந்தர்ப்பத்திலே இங்கே வள்ளியம்மனை கண்டு காதல் வயப்பட்டு தான் இங்கே திருமணம் செய்து இருப்பதற்கு முடிவு செய்த சந்தர்ப்பத்தில் தெய்வானையம்மன் இந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்து முருகனோடு கோபம் கொண்டு பின்பு சாந்தமாகி இந்த கதிர்காம கந்தனுடைய இந்த சன்னிதானத்தில் அருகாமையில் அமர்ந்திருந்ததாகவும் இந்த வரலாறுகள் கூறப்படுகின்றது. அப்படி அமைக்கப்பட்ட ஆலயம்தான் இந்த தெய்வானையம்மன் ஆலயமாகவும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்திலையும் கதிர்காம கந்தனுடைய ஆலயத்தில் காணப்படுவது போன்று திரைச்சீலை முன் காணப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்வையிடுபவர்கள் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து இந்த கதிர்காம ஆலயத்திற்கு ஜாத்திரிகளாக வருகின்றவர்களும், கதிர்காம கந்தனுடைய வரலாறுகள் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அந்த உண்மைத்தன்மைகளை நிறுவியவர்களாகவும் இங்கே காணப்படுகின்றார்கள். 1814 இருந்த கதிர்காமம் இதுதான், இந்த இருக்கிற படம் சரியோ. இந்த கதிர்காமத்தை ஆரம்பித்து வச்சவங்கள்தான் இந்த இருக்கிற சித்தர்மார், இதில் இருக்கணும் சித்தர் இவ்வளோ சித்தர்களும். ஆனால் எனக்கும் தெரியாது எத்தனை ஆண்டு இதை ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆலயம் வந்து 1814. இந்த சித்தர்மார வயசு அவங்க எங்கே எதுன்றது எனக்கும் தெரியாது. நான் இதில் வந்து இதை அறிஞன். இவங்களை பின்பற்றுறதுக்கு வேறு எங்கட ஆக்களில் உண்மையில் குறைவு. இந்த மதத்தை எங்கட சமயத்தை
பின் தொடர்ந்து செல்வாங்களா, இந்த பின் தொடர்றதுக்கு ஆறு இருக்குது என்னெல்லாம் ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்குது. இல்லை பேர் ஒருத்தரும் அதில் போட இல்லையே, அதான் பிரச்சனை. அதில் பேர் ஒருத்தருக்கும் இல்லை. இவங்களுக்கு சமாதியும் இருக்குது பின்னால், அந்த இருக்கு சமாதி இருக்கு. ஓம்படியாக பார்க்கலாம். இதெல்லாம் விடுங்க, இவரும் ஒரு சித்தர், இவர் இவங்கள தான். நான் அவங்களோட பேர்கள் ஒன்றும் இல்லை, இவங்களில் தான் அந்த எங்களோட சமயத்துக்கு ஒரு முக்கியமான சித்தர்கள்னு தான் சொல்லியிருக்கு. இதில் மேலே இருக்கிற எல்லாம் இந்த எங்களோட கதிராமத்துக்குரிய சித்தர்மார். புத்தகங்களே இருக்குது, இந்த இருக்குது புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் அதுக்குரிய புத்தகம். இதெல்லாம் அப்படியே பத்திரமாக வச்சிருக்கணும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சமாதி இருக்குது பார்த்தீங்கன்னா, நாலு சமாதி இருக்குது இந்த பக்கம், அங்கால பக்கம் நாலு சமாதி இருக்குது, எல்லாம் எட்டு சமாதி இருக்குது. ஆனால் எனக்குன்னு தெரியாது, இது எப்போ ஆரம்பித்தது, இந்த சமாதி எப்போ செய்தாங்கன்றதும் தெரியாது. இந்த யாத்திரையை நான் எங்களோட அப்பாக்கள் தொடர்ந்தவங்க, இப்போ நான் அப்பா செய்ததுக்காக, நான் இப்போ அப்பா வந்து 1983 அப்படி செய்தவங்க யாத்திரை, அந்நேரம் யாத்திரைக்கும் இப்போத்தே யாத்திரைக்கும் கணக்கு வித்தியாசங்கள். அந்த நாளையில் சாப்பாடுகள் இல்லை, தண்ணிகள் கொண்டு தான் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாரும் வச்சிருக்கணும். அந்த நாளையில் எங்களோட அப்பாக்கள் செய்தது தண்ணியெல்லாம் தூக்கி கொண்டு தான் வரணும். அந்த சுரக்காயன்றதில் அதை பழுத்த பிறகு அந்த சுரக்காயை எடுத்து கட்டி அதுக்குள்ளே தான் தண்ணி கொண்டு வந்தவங்க. எனக்கு நல்ல ஞாபகம். ஓவராக்களையும் வச்சு எப்படி சமாதியாக்கி இருக்கணும், இது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்யலாம் முன்னுக்கு வந்தவங்க சொன்னதை நாங்கள் வந்து சொல்கிறோம். அந்த நாங்கள் அவங்கள்ட்ட படித்து ஓரளவுக்கு படித்து போட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இன்னும் எங்கள்ட படிக்கிறதுக்கு கணக்கு விஷயங்கள் இருக்குது. நாங்கள் எங்கே இருக்கிறோம், இதுகளெல்லாம் சரித்திரங்கள். இதுகள் எங்களோட பிள்ளைகளுக்கு காட்டி, எங்களோட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் காட்டி, பிள்ளைகளை ஒரு எங்களோட சந்ததி அடுத்த சந்ததிக்காக இதுகளை ஒழுங்கு நிலைப்படுத்தணும். 1922 இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து கிரிவிகாரைக்கு செல்கிற அந்த பாதை. அந்த பாதை ஊடாக போகின்ற வழியில் இந்த தாமரை பூக்கள் எல்லாம் நாங்கள் ஆலயத்திற்கு வேண்டி செல்லலாம். மாத்தம் சொல்லி சொன்னால், இப்போ கதிர்காமத்திலிருந்து கதிர்காம கந்தண்ட அந்த அருக்கடாட்சத்தை பெற்றுத்து அந்த கதிர்காம கந்தனுடைய இருப்பிடத்தை பார்த்துட்டு நாங்கள் இப்போ ஒரு அந்த கதிர்காம கந்தனுக்கு பின்னால் இருக்கிற கதிர்காம ஆலயத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த பாதை ஊடாக நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து அந்த பாதை ஊடாக வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி இதில் பெரிய ஒரு ஃபன்சால் இருக்குது, ஒரு அழகான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு ஃபன்சால் இருக்குது. இது எங்களோட இதுக்கும் இந்த கதிர்காமத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா, இது வந்து ஒரு அந்த காலங்களில் சூர பக்மனை முருகன் வதம் செய்த ஒரு சூர வேட்டை நடந்த ஒரு இடமாக சொல்கிறாங்க. இதுதான் இந்த இடத்துல தான் சூர வேட்டை நடந்ததாக சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமான்ற விடயங்கள் தெரியவில்லை. இருந்தாலும் கூட இவ்விடத்திலாம் சூர வேட்டை நடந்ததுன்னு சொல்லி இந்த வரலாறுகள் கூறுறதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு பன்சாலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே போய் பார்ப்போம், அதுக்குள்ளே இந்த சூறவேட்டு நடந்ததுக்கான எதுவும் ஆதாரங்கள் இருக்கிறதா, இந்த சான்றுகள் எதுவும் இருக்கிறதான்ற விடயங்களை நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது சூறவேட்டு நடந்த இடமாக இருந்தாலும் இன்றைக்கு கதிர்காமத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு விகாரையாக இது காணப்படுது. இது பௌத்தர்களுடைய அந்த புனித தாதுக்கள் 16 இடங்களில் இருக்கிறதாகவும், அந்த 16வது இடம் இந்த இடமாகவும் இன்றைக்கு போற்றப்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுது. அந்த வகையில் இந்த விகாரை வந்து புத்த பெருமான் 500 ஆண்டுகளுக்கு முன்னல் இங்கிருந்து இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தர்மத்தை போதித்ததாகவும், இவ்விடத்திலிருந்து தான் அந்த தர்மம் போதிக்கப்பட்டதாகவும் இந்த கல்வெட்டொன்று இதுக்கு சான்று பகர்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு விகாரை தான் இந்த இடத்துல இன்றைக்கு காணப்படுற விகாரையாக நாங்கள் பார்த்து வைத்து கொண்டிருக்கிறோம்.
இந்த கதிர்காம கந்தனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்ற இந்த புளியமரம் நீண்ட ஆண்டுகளையும் நீண்ட வரலாறையும் கொண்டொரு புளியமரமாக காணப்படுகின்றது. இந்த புளியமரத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக பல கம்பிகளை வைத்து கொண்டு தாங்கி பிடிக்கக்கூடிய வகையிலான அமைப்புகளை இங்கே செய்து வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் ஆரம்ப காலங்களில், அதாவது இந்த கதிர்காமக்கந்தன் இலங்கைக்கு வருகை தந்து வள்ளியம்மனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட காலப்பகுதிகளில் அவர் காதல் வயப்பட்ட முதலாவது இடமாக இந்த புளியமரம் இன்றைக்கும் சான்று பகிர்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றமையனால் இந்த புளியமரத்தினை இன்றைக்கும் அழிய விடாமல் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் பாதுகாத்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு விசாலமாக வளர்ந்து காட்சியளித்து கொண்டிருக்கின்ற இந்த புளியமர நிழலுக்கு அருகாமையில் இந்த கதிர்காமக்கந்தனுடைய சிறப்பை பேசுகின்ற வள்ளியம்மன் ஆலயம் அமையப்பட்டிருக்கின்றது. இந்த வள்ளியம்மன் ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானத்திற்கு நேராக வள்ளியம்மன் ஆலயம் அமையப்பட்டிருக்கின்றது. இந்த வள்ளியம்மன் ஆலயத்தில் வந்து கதிர்காமக்கந்தனுடைய அந்த ஊர்வலத்தின் போது, அதாவது பெரகரா வேளையில் கதிர்காமக்கந்தனை ஏந்தி வருகின்ற அந்த யானை இவ்விடத்திலே நின்று இந்த வள்ளியம்மனுக்கான விசேட பூசைகள் இடம்பெற்று அதற்கு பிறகுதான் இவ்விடத்திலிருந்து கதிர்காமக்கந்தன் தன்னுடைய ஆலயத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த ஆலயத்தில் காணலாம். இந்த கதிர்காமக்கந்தனின் சன்னிதானத்தில் இருக்கின்ற வள்ளியம்மன் ஆலயத்திலே விசேஷ வழிபாட்டு முறையாக தேன் தினைமா இங்கே அபிஷேக பொருளாக ஆலயத்திலே சமர்ப்பிப்பார்கள். இப்படியான சிறப்பு கொண்ட ஆலயமாக இது காணப்படுகின்றது. இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பள்ளிவாசல் ஒன்று காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே பள்ளிவாசல் ஏன் கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானத்தில் பள்ளிவாசல் காணப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த கதிர்காமக்கந்தனுடைய இந்த வருடாவருடம் இடம்பெற்று வருகின்ற இந்த உற்சவ காலங்களில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆலயங்களில் கொடியேற்றத்தோடு இந்த திருவிழா இடம்பெறும். ஆனால் இந்த கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானத்திலே கொடியேற்றம் இடம்பெறுகின்றது. இந்த பள்ளி வாயிலில்தான் இந்த கொடியேற்றப்படுகின்றது. ஏன் இந்த கொடி இந்த பள்ளி வாசலில் ஏற்றப்படுகின்றது? கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானத்துக்கும் இந்த பள்ளி வாசலுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி பல் மதங்களும் இணைந்து அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இந்த கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானம் காணப்படுகின்றது. இங்கே ஒரு சமாதி நிலையிலே பாபாஜி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒருவருடைய சமாதி நிலையில் ஒரு கட்டடப் பகுதி காணப்படுகின்றது. இது ஏன் இவ்விடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் இந்த கதிர்காமக் கொடி இந்த பள்ளிவாசலில் ஏற்றப்படுகின்றது என்கின்ற கேள்விகளுக்கான பதிலை தேடி இங்கே இருக்கின்ற மௌலவி ஒருவரோடு நாங்கள் பேசவிருக்கின்றோம். தொடர்ச்சியாக காணொலியை பார்வையிடுங்கள். என்னுடைய பெயர் சஹாதீன் மௌலவி. நான் கதிர்காமம் பள்ளிவாசலில் இருக்கிறேன். அந்த பூஜா பூமியில் இருக்கிற பள்ளிவாசலில் இருக்கிறேன். இதில் கேள்வி என்னென்னு சொல்லி கேட்டால், இந்த கதிர்காமத்தில் மூவினத்தவர்களுடையும் மூணு தேவஸ்தலங்கள் இருக்குது. அதாவது முதலாவது கிரிவிகரன்னு சொல்லக்கூடிய இந்த இலங்கையிலே முக்கியமான ஒரு தேவஸ்தானம் இருக்குது. அதில் பௌத்தர்களுடைய தேவஸ்தானம், அதே போல் இந்துக்களுடைய தேவஸ்தானமாக முருகனுடைய கோயில் இருக்குது. இன்னும் அந்த இந்துக்களுடைய கோயில்கள் நிறைய இருக்குது. வள்ளி கோயில் இருக்குது, ஈஸ்வரன் கோயில் இருக்குது, அதே மாதிரி காளி கோயில், இப்படி பல கோயில்கள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பள்ளிவாசலும் இருக்குது. அதாவது முஸ்லீம்களுடைய தேவஸ்தானமான இந்த பள்ளிவாசலும் இருக்குது. இது ஜும்மா பள்ளி தான். இந்த ஜும்மா பள்ளியில் ஆரம்பத்தில் இருந்து வந்தாங்க ஹிளிர் நபின்னு சொல்லிப்பட்டு ஒருவர். ஹிளிர் நபின்னு சொல்லிப்பட்டு அவர் ஹிளிர் நபின்னு சொன்ன யாருன்னு சொன்னால், எங்களுடைய மதத்தில் அவர் ஒரு நபியாக இருக்கிறார், இறை தூதராக இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் மூலமாக அவர் இலங்கைக்கு வந்தார். உங்களுடைய சமயத்தில், அதாவது இந்துக்களுடைய சமயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களையே மார்களுடைய வரலாறை எழுதினவர் தான் செய்குலார்.
அந்த செய்குலாருக்கு பெயர் எங்களுடைய முஸ்லீம் மதப்படி பெயர், அவரது பெயர் வந்து செய்குல் ஹிலர். அவரை செய்குல் ஹிலர் தான் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க செய்குலார் என்று. அவங்க தான் ஆரம்பத்தில் இங்கே வந்தாங்க. அந்த வந்த நேரத்தில் அவங்களும் பெரிய யோகி, பெரிய நான் எங்களை இது பண்ணி நபி உண்டு, அதே நேரத்தில் பெரிய வழி உண்டு, இப்படியான நிறைய விடயங்களை இறைவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அதன் மூலமாக அவங்க இங்கே வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்க தான் இந்த பால்குடி பாபா என்று சொல்கிறவர். அவங்க அந்த முருகனோட அந்த காலத்தில் முருகனுடைய சிஷ்யராக இல்லை, நண்பராக இருந்தார். நண்பராக இருந்து அந்த முருகன் வள்ளியை கல்யாணம் கட்ட வார நேரத்தில் அந்த நண்பரையும் அவங்களோட ஃப்ரெண்டு ஆன இந்த பாபாவையும் கூட்டிக்கிட்டு வந்து அவங்க இங்கே இருத்தட்டி, அப்போ முருகனுடைய அந்த இடத்துல தேவாலயத்தில் இருந்தாங்க, பாபா இங்கே இருந்தாங்க. பிறகு ஒரு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு உதவியாக இருந்ததின் காரணமாக அந்த முருகன் சொன்னார், முருகனுக்கு ஏதாவது விழா எடுக்கிறதாக இருந்தால் முதல் முதலாக அதை பாபாவில் இருந்து ஆரம்பிக்க சொன்னாங்க. முருகனுக்கு ஏதாவது விழாக்கள் எடுக்கிறதாக இருந்தால் அந்த பாபாவின் மூலமாகத்தான் முதல்ல பாபாவுக்கு விழா எடுத்து தான் அவருக்கு எடுக்க சொன்னாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த பிரகார போகிறதுக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசலில் இந்த கொடியை ஏற்றுவாங்க. அந்த கொடியை ஏற்றுறது யாருன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலில் இருக்கிற நிர்வாகிகள் இல்லை, இந்த அவங்க ஏற்ற மாட்டாங்க. இந்த கொடியை ஏற்றுறது அந்த காலத்தில் இருக்கிற கிரிவேகர பிக்குவும், அந்த காலத்தில் எந்தெந்த காலத்தில் இருக்கிறாங்களோ அந்த பஸ்நாயக்க நிலைமை, அந்த கோயிலுக்கு பொறுப்பானவர் இருக்கிறாரே தேவஸ்தான கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு பொறுப்பானவரும், இந்த முனராகல அந்த திசாபதியும், இங்கே இருக்கிற லேக்கமும் தான் என்ன செய்வாங்க, இந்த கொடியை ஏற்றுவாங்க. அது அந்த காலத்திலே இருந்து வர சம்பிரதாயம், அந்த அமைப்பில் தான் இது நடந்து கொண்டு வருது. அப்போ இதில் அதிசயம் என்னன்னு கேட்டால், இலங்கையிலேயே மூணினத்தவர்களும் இருக்கிற ஒரே ஒரு இடம், மூணினத்தவர்களும் வந்து அவங்களுடைய தேவஸ்தானங்களில் வந்து தொழுது அவங்க பிரார்த்தனை செஞ்சு அவங்களோட காணிக்கைகளை கட்டி போகிற ஒரே ஒரு இடம் இந்த இலங்கையில் இருக்கிற இந்த கதிர்காமம் தான். முருகப்பெருமான் அருட்கடாட்சத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானத்தினுடைய வரலாறுகளையும், இந்த கதிர்காமக்கந்தனுடைய வரலாறு தொடர்பாக இங்கிருக்கின்றவர்கள் கூறிய கருத்துக்களையும் நாங்கள் இந்த காணொளியிலே அழகான முறையில் தொகுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இலங்கையிலேயே சர்வ மதங்களும் இணைந்து வேறுபாடின்றி வேற்றுமை உயர்வு தாழ்வின்றி வழிபடக்கூடிய ஒரே ஒரு சன்னிதானமாக இந்த கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானம் அமைந்திருக்கின்றது. உண்மையில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் என்று அனைவரும் இந்த சன்னிதானத்திலே திரள்கின்ற காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அப்படியான ஒரு புனிதமிக்க ஆலயம்தான் இந்த கதிர்காமக்கந்தனுடைய ஆலயம். இந்த கதிர்காமக்கந்தனுடைய ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் அதனுடைய வரலாற்றுகளையும் இதனுடைய வரலாற்று உண்மைகள் சார்ந்த விடயங்களையும் இன்றைய தினம் இந்த காணொளியிலே பார்வையிட்டிருக்கின்றீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த கதிர்காமக்கந்தனுடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு உற்சவ காலங்களிலும் ஒவ்வொரு ராத்திரிகளில் வலம் வருகின்ற அந்த பெரேகரா உற்சவ நிகழ்வினை அடுத்த தொகுப்பில் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.